Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu wa ma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதரையும் சொர்க்கவாசிகள் என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அது அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ற விஷயங்களை கடந்த பல வாரங்களாக நம்ம பார்த்து வந்தோம். ஆனாலும் சிலரை அல்லாஹோ அவனுடைய தூதரோ சொர்க்கவாசிகள் என்று சொல்லி இருந்தால் அவர்களை பற்றி மாத்திரம் நாமளும் சொர்க்கவாசிகள் என்று சொல்லலாம். ஏனென்று கேட்டால் அல்லாஹ்வை அறிவித்து தந்த பிறகு, அல்லாஹ்வுடைய ரசூலை அறிவித்து தந்த பிறகு அதில் நம்ம கருத்து சொல்வது மார்க்கத்துக்கு விரோதமாகாது. அவன் தான் சொர்க்கத்தை கொடுக்க போகிறான். அவனே வந்து இன்ன நாட்களுக்கு சொர்க்கம் என்று குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கோ குறிப்பிட்ட ஒரு நபருக்கோ சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவங்களும் நம்ம சொர்க்கவாசிகள் என்று நம்மளும் சொல்ல முடியும். அப்படி யாரையெல்லாம் சொல்லலாம்னு கேட்டால், குழு என்கிற அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா நபிமார்கள், எல்லா நபிமார்களுமே சொர்க்கவாசிகள் தான். ஏன்னா நபிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்படுறாங்க. அவங்களுடைய அமல்களை வச்சு கூட தேர்வு செய்கிறது கிடையாது. இஸ்லாமே இருக்காது அப்போ, அவங்களை கொண்டு தான் மார்க்குமே வரப்போகிறது. இதுவரைக்கும் என்னென்ன சாதனை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துலாம் தேர்வு செய்கிறது கிடையாது. அல்லாஹ் நாடியவர்களை மனிதர்களில் தேர்வு செய்து தூதராக நியமிக்கிறான். தூதர் அவருக்கு முன்னாடி அவர் செஞ்ச காரியங்கள் என்ன அதெல்லாம் இல்லை பார்க்க மாட்டான். அவன் தேர்வு செய்கிறது அவனுடைய தனி அல்லாஹு ஆலமோ ஹைது எஜாலும் ரிசாலத்துவோ. அவனுடைய தூதுத்துவத்தை எங்கே வைப்பது என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும், அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்லி காட்டுகிறான். அதனால தான் குழந்தையாக இருக்கும்போதே கூட சிலரை நபியாக ஆக்கியிருக்கிறான். ஈசா நபி அவர்கள் அதிசயமான முறையில் பிறக்கிறாங்க. மக்கள் மத்தியில் சந்தேகம் வருகிறது, எப்படி தந்தை இல்லாமல் பிறக்க முடியும் என்று சந்தேகம் வரும்பொழுது அந்த குழந்தையாக இருந்த ஈசா நபி அவர்களை அல்லாஹ் பேச வைக்கிறான். பேசும்போது அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், நான் அல்லாஹ்வுடைய அடியான கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் ஒஜாலனி நபியா, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் என்று சொல்கிறார். குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் நபியாக ஆக்கியதாக ஈசா நபி சொன்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதனால் நபி என்கிற ஒரு தகுதி வந்து அவங்களுடைய செயல்கள் வணக்கங்கள் அதன் அடிப்படையில் கொடுக்கப்படுவது கிடையாது. எந்த உணவு வணக்கமும் இல்லாத ஒரு காலத்தில் தான் நபிமார்களை வருவாங்க. மார்க்கமே இல்லாமல் தௌஹீதே இல்லாமல் இஸ்லாம் பேசிக்கே இல்லாமல் அழிஞ்சு போன நேரத்தில் தான் ஒருவர் மூலமாக அந்த மார்க்கத்தை எல்லாம் உயிரூட்டுவான். அதனால் அதுக்கு முந்தியவர் மார்க்கத்தை நிலைநாட்டியவரெல்லாம் இருக்க மாட்டார். அதனால் நபி என்கிறது வந்து அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால அவன் யாரை கொண்டு நேர்வழி காட்டுவதற்காக தேர்வு செஞ்சுருக்கிறானோ அவங்க கண்டிப்பாக சொர்க்கவாசிகள் தான். நல்லா தேர்ந்தெடுத்து கொண்டான்ல, அவங்களுடைய சின்ன சின்ன பிழைகள் நபிமார்கள்ட்ட ஏற்படும், ஏற்பட்டு இருந்தாலும் அவைகள்லாம் மன்னிக்கப்படும், அவங்களாம் கண்டிப்பாக சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அறிந்து கொள்ளணும். நபிமார்கள் நபிமார்கள்னா அதில் ஒரு சில தவறான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட இருக்கிறது. நபிமார்கள் என்று சொன்னால் 124 பயான் பண்ணும்போது அப்படி சேர்த்து சொல்லுவாங்க, 124,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான் என்ற ஒரு செய்தி பரவலாக சொல்லப்படுகிறது. நபிமார்களுக்கு பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கைக்கு நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சில பலவீனமான ஹதீஸுகளில் அகமது தபுரானி இப்னு ஹிப்பான் இந்த மாதிரி நூல்களில் சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்குது. அதை அறிவிக்கக்கூடிய ஆட்கள் வந்து பலவீனமான ஆட்களாக இருக்கிறாங்க. அது ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து சரியானது இல்லைன்னு நிராகரிச்சிட்டாங்க. இப்போ நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எண்ணிக்கையை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. எவ்வளோ அனுப்புனாலும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். 124,000 இருக்கலாம், 50,000 கூட இருக்கலாம், அல்லது 1,000 கூட இருக்கலாம். நமக்கு இத்தனை நபிமார்கள் தான் நல்லா அனுப்புனான் என்று நமக்கு அடித்து சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்படி சொன்னால் அதில் ஒரு பாவம் நமக்கு வந்துடும். எப்படி வந்துடும், 124,000 நம்ம சொல்கிறோம், அல்லாஹ் வந்து 100,000 தான் அனுப்பியிருக்கான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ நீங்கள் நபி இல்லாதாலே நபின்னு சொன்னதாயிரும்ல, அல்லாஹ் வந்து 100,000 அனுப்பியிருக்கான் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். நீங்கள் 124,000 சொல்கிறீங்க, அவன் நபியாக அனுப்பாதாலும் நினைஞ்சிட்டிங்க, நபியில் சேர்த்துட்டீங்கிற ஒரு குற்றம் அதில் வந்துடும். நம்பர் சொன்னீங்கன்னு சொன்னான், அல்லது அல்லாஹ் வந்து 150,000 பேர் அனுப்பியிருக்கான்னு வைங்க, நபிமார்களை நீங்கள் 124,000 சொல்கிறீங்கன்னு வைங்க,
அப்போ 26,000 நபிமார்கள் மறுக்கிறீங்க நீங்கள். அல்லாஹ் 1,500,000 அனுப்பியிருக்கிறான், நீங்கள் 124,000 சொன்னீங்கன்னா அப்போ 26,000 நபிமார்களும் நீ ஏற்றுக்கலண்டாயிரும். அதனால் நபிமார்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அவன் தான் அறிந்தவன். சரியான எண்ணிக்கை அல்லாஹுக்கு தான் தெரியும். அந்த எண்ணிக்கையை வந்து நமக்கு சொல்லலை, ரசூலுல்லாஹ்வுக்கும் சொல்லி கொடுக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவன் அளவில் வைத்து கொண்டான், அது தேவையும் இல்லை. ஆனால் சில 25 நபிமார்களுடைய பெயர்களை என்ன செய்யணும், நல்லா குரானில் சொல்கிறான். அந்த 25 பேர் பேர் சொல்லி சொல்வதாக இருந்தால் அவங்கள தான் நபிமார்கள்னு சொல்ல முடியும். அது அல்லாமல் உலகத்தின் 4 பக்கங்கள்லையும் அல்லாஹ் வந்து நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அவங்களும் சத்திய பிரச்சாரத்தை அந்தந்த மொழியில் அந்தந்த மக்களுக்கு சொன்னார்கள். அது பற்றிய விவரம் நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நபிமார்களில் யாரை பேரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த 25 பேரை அவங்கள நல்லடியார் நீங்கள் சொல்லலாம். மீது எந்த பேர் சொன்னால் நமக்கு தெரியாது. இது போக நம்ம என்ன செய்யணும்னா, வேறு எந்தெந்த நபிமார்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறானோ அவங்கெல்லாம் நல்லடியார்கள் அப்படின்னு ஒரு பொதுவாக நம்பிக்கொள்ளணும். மூசா நபி நல்லடியாரான்னு கேட்டால் கண்ணை முடி நல்லடியார்னு சொல்லிடலாம். இப்ராஹிம் நபி நல்லடியாரானா ஒரு நபியாக இருப்பதே போதும் நல்லடியார் என்பதற்கு. அப்போ நான் அந்த மாதிரி நபிமார்களை நல்லடியார் என்று நம்ம சொல்வோமே ஆனால் அது நாம் வந்து ஒருவரை பற்றி செய்கிற முடிவு அல்ல. அல்லாஹ் செய்கிற முடிவை எடுத்து காட்டுவது தான், எடுத்து சொல்வது தான். அதனால் நபிமார்களை பற்றி நம்ம நல்லடியார் என்று என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று சொல்ல வேண்டும். நபிமார்கள்னால் நல்லடியார்களானா நல்லடியார்னு இன்னும் சொல்ல போனால் ஈமான் நல்லா சேர்த்துப்பிட்டான். ஆமந்து பில்லாஹி ஓ குத்துபி ஓ ருசுலிஹி, அல்லாவை நம்புனேன், வேதத்தை நம்புனேன், அப்புறமேட்டு ரசூல்மார்களை நம்புனேன். அவங்கள நம்புனா தான் நீ முஸ்லீமாக இருக்க முடியும் என்றால் அவங்க எப்படி நரகவாசியாக போவாங்க, அவங்க கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்கல்ல. நபிமார்களை நம்புவதும் ஈமானுடைய ஒரு அங்கமாக அல்ல ஆக்கியிருக்கிற காரணத்தினால அப்போ நபிமார்கள் வந்து அனைவரும் சொர்க்கவாசிகள், அனைவரும் நல்லடியார்கள். அவர்களை பற்றி நல்லடியார் என்று ஒருத்தர் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து முந்தைய காலத்தில் உள்ள சிலரை பற்றி அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா நல்லடியார்கள் என்று நற்சான்று தர்றான். அதில் முக்கியமான ஆள் கேர்னு கேட்டால் இந்த குகைவாசிகள். குகைவாசிகளை பற்றி 18வது சூராவில் வர நிறைய வசனங்களில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னு கேட்டால், முந்தைய நபிகள் நாயகத்துக்கு முந்தைய ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்க ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறாங்க. அந்த அதிகமான மக்கள் வந்து அந்த கொள்கையில் இல்லை. அப்போ அவங்களுக்கு மத்தியில் எதிர்ப்பு வருது, கடுமையான துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகும் உறுதியாக இருக்கிறார்கள். அப்புறம் அந்த ஊரில் வாழ முடியாத நிலைமை வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில இளைஞர்கள், இளைஞருடைய எண்ணிக்கையை அல்லா சொல்லலை, சில இளைஞர்கள்னு இன்னகும் ஃபித்தியத்துன், அவர்கள் சில இளைஞர்கள், ஆமனும் விரப்பியும், இறைவனை நம்பினார்கள், ஒரு சிதுனாகும் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழி அதிகப்படுத்தணும் என்று அந்த சம்பவத்தை அல்லா கஹஃப் அத்தியாயத்தில், குகைங்கிற அத்தியாயத்தில் அல்லா வந்து சொல்கிறான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊர்லேருந்து இனிமேல் வசிக்க முடியாதுன்னு நினைத்து ஊரை விட்டு வெளியேறி ஒரு குகையில் வந்து என்ன செய்கிறாங்க, தஞ்சம் அடைகிறாங்க. குகையில் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்துட்டு அப்புறம் வேறு எங்கேயாவது போகலாம்னு சொல்லி அந்த குகைக்கு வந்தவுடனே நல்லா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்கள வந்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலே அவங்கள வந்து ஒரு மயக்க நிலையில், அதனுடைய சரியான எண்ணிக்கை அல்லாதான் அறிவான் என்று சொல்லிடுறான் குரானில். ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டுகள் அளவுக்கு என்ன செய்கிறான், அவங்கள தூங்க வச்சிட்றான். 300 ஆண்டுகள் அவங்க இந்த குகையில் இருந்து 300 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க விழித்தார்கள். விழித்து அவங்க சொந்த ஊருக்கு போனாங்கன்னா ஊரே மாறி கிடக்குது, ஏன்னா அவன் எல்லாம் போய் செத்து போயிட்டானுவான், இவன் 300 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அந்த சம்பவத்தை எல்லாம் அதில் சொல்லி காட்டுறான். இதில் நம்ம அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த குகைவாசிகள் எல்லாம் சொர்க்கவாசிகள் தான். அவங்க வெளி 300 ஆண்டுக்கு பிறகு எழுப்பி விட்டான், அப்புறம் எல்லாரையும் போல அவங்க மரணித்து விட்டார்கள். ஆனால் மரணித்து விட்டாலும் அந்த குகைவாசிகள்ங்கிற பேர்லாம் நமக்கு தெரியாது. குகைவாசிகள் யாருன்னு கேட்டால் பேர் நமக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்லலாம், குகைவாசிகள்னால் அனைவரும் சொர்க்கவாசிகள். ஏன்னு கேட்டால் அவங்கள காப்பாற்றுவதற்காக அல்ல அப்போ அதிசயங்களை நிகழ்த்தி காப்பாற்றுறான். அதாவது அந்த எதிரிகளில் தாக்கு வந்துடுவாங்க என்பதற்காக வேண்டி அவங்கள குகையில் தஞ்சம் செஞ்சு வாசல் ஒரு நாயை ஒன்று காவலுக்கு வச்சு அந்த நாய் எப்போது விழித்து கொண்டே இருக்கும், கிட்ட வந்தால் பயம் ஏற்படுங்கிற அளவுக்குலாம் ஏற்படுத்தி அவங்கள 300 ஆண்டுகள் ஒரு மயக்க நிலையில் வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், எழுப்புகிறான் என்று சொல்கிறது. இப்போ சொல்லும்போது அவங்களுக்கு அல்லாஹ் நற்சான்று கொடுக்குறது என்னென்று கேட்டால், என்னகும் ஆமனு விரப்பிகும், தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டார்கள், ஒரு ஜிதுனாகும் ஹுதா, அவங்களுக்கு நேர் வழியை நம்ம அதிகப்படுத்தி கொடுத்தோம், ரபத்தினா அலா குலூபிகும், அவங்களுடைய கல்ப உள்ளத்தை வந்து வலுப்படுத்தினோம் என்று அல்லாஹ் அவங்கள புகழ்ந்து பாராட்டி பேசுகிற காரணத்தினால அந்த குகைவாசிகள் நல்லடியார்கள்னு நீங்கள் சொல்லலாம். பேர் சொல்ல முடியாது, பேர் நிறைய இட்டு கட்டி வச்சுருக்காங்க, பேரெலாம் கிடையாது, பேருக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. பொதுவாக நம்ம என்ன செய்ய முடியும், குகைவாசிகள் நல்லடியார்கள் என்று இந்த ஒரு குழுவை பற்றி சொல்ல முடியும். அதே மாதிரி நல்லடியார்கள்னு சொல்வதாக இருந்தால் பத்ரு போரில் கலந்து கொண்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் போர் வந்து பத்ரு போர். அந்த பத்ரு போர் என்பது ரொம்ப ஒரு இஸ்லாமிய சமுதாயம் பலவீனமான ஒரு நிலையிலையும்
எதிரிகள் வந்து வலுவாக இருக்கிற நிலையிலையும் நடந்த ஒரு போர். சின்ன நம்பரில் இவங்க இருக்கிறாங்க, இவங்களை விட மூணு மடங்கு அவங்க இருக்கிறாங்க. எதிரிகளுடைய படை வந்து நம்ம படையை விட 300 இவங்க இருக்கிறாங்க, 1000 இருக்கிறாங்க. அப்போ மூன்றில் ஒரு பங்கு தான் இவங்க இருக்கிறாங்க, அதிகமான எண்ணிக்கை அந்த பக்கம் இருக்கிறது. அது போக வந்து அவங்கள்ட்ட வந்து போதிய தயாரிப்பில் உணவுக்கு கஷ்டப்படுறக்கூடிய மக்களாக இவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால், கத்தி கப்படான ஆயுதங்கள் இருக்குல்ல, ஆயுதங்கள், குதிரைகள், ஒட்டகங்கள், அந்த போர் நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் வேண்டாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எதிரிகள்கிட்ட பலம் இருக்கிறது. இவங்கள்ட்ட வந்து இப்போ அனைவருக்குமே என்ன இல்லை, ஆயுதங்கள் கிடையாது, அனைவருக்கும் குதிரைகள் கிடையாது போர் செய்வதற்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் குதிரை, சிலருக்கு ஒட்டகம், மற்றவங்க நடந்தே தான் போய் என்ன செய்கிறாங்க, அந்த போர்க்களத்தை சந்திக்கிறாங்கும் போது எல்லா வகையிலையும் உணவு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க. அது ரமலான் மாதத்தில் நடக்கிறது. ரமலான் மாதத்தில் வந்து பிரயாணத்தில் நோன்பு வைக்கிறது கட்டாயம் இல்லை, ஆனால் வச்சாலும் வைக்கலாம். அந்த அடிப்படையில் சில சகாபாக்கள் நோன்பும் வச்சுருந்தார்கள். அந்த பதில் போர்க்களத்தை நினைச்சாங்க, சில பேர் நோன்பு வைத்திருந்தார்கள், சில பேர் நோன்பு வைக்கல, அந்த சலுகையை பயன்படுத்தி வைக்காமல் போருங்கிற காரணத்தினால வைக்காமலும் இருந்தார்கள். இருந்தாலும் அந்த போர் வச்சு நோன்பு வச்சுருந்தாங்கல்ல, அவங்க எவ்வளோ சிரமத்தோடு அந்த போரை சந்திச்சிருப்பாங்க. நோன்பு வைக்காதவங்க கூட ஏறக்குறைய நோன்பு மாதிரி தான், ஏன்னா போதுமான உணவு இல்லை. அந்த மாதிரியான நிலையில் சந்தித்ததுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த களத்தில் வந்து போகிறதுன்னா நம்ம உயிர் மரணம் நிச்சயம்ங்கிற அடிப்படையில் போகிறாங்க. மரணம் நிச்சயம் என்கிற ஒரு சூழ்நிலையில் போய் களத்தில் கலந்துக்கிறாங்கன்னா அந்த தியாகத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் என்பதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், அந்த பத்ரவாசிகளை பற்றி அல்லாஹ் ஒன்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏமலோ மாஷேத்தும் இப்போ கது கஃபர்துலக்கும், நீங்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று பத்ரவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்கிறாங்க. அப்போ அந்த பத்ர யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள்னு எந்த சஹாபிக்கெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறதோ, இவர் பத்ர யுத்தத்தில் கலந்து கொண்டவர் அப்படின்னு சொல்லி ஆதாரம் கிடைக்கிறதோ அந்த சஹாபியை குறித்து நீ என்ன செய்யலாம், இவர் சொர்க்கவாசி, ஏனென்றால் பத்ரவாசி, அவருடைய செயல்கள்லாம் பார்க்கக்கூடாது, அவர்கிட்டையும் தப்பு இருக்கலாம், குற்றங்கள் குறைகள்லாம் இருக்கலாம், எல்லாமே இந்த பத்ரில் கலந்து கொண்டதால் மன்னிக்கப்பட்டோம். இதனால் மன்னிக்கப்பட்டவர்கள் தானே தவிர தப்பு செய்யாதவங்க கிடையாது. பத்ர சஹாபாக்களாக இருந்தவங்கள்ட்ட 1000 தப்பு இருந்தாலும் எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஒரு சஹாபி வந்து தேச துரோகமே செய்வார். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது படையெடுக்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவை வந்து காபிர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக ஒரு கடிதம் எழுதி ஹாத்திப் என்கிற ஒரு சஹாபி, அவர் வந்து ஒரு பெண் வழியாக அதை கொடுத்து அனுப்புகிறார். இது ரசூலுல்லாஹி தெரிந்து, உளவுத்துறை மூலமாக தெரிந்து அல்லது வகை மூலமாக தெரிந்து ஆட்களை அனுப்பி அந்த கடிதத்தை என்ன செய்கிறாங்க, கைப்பற்றிட்டு வர்றாங்க. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து வரப்போகிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தகவல்கள் வந்து அங்கே உள்ள காபிர்கள் எதிரிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். அப்போ அவரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, நீ தான் எழுதுனியான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாரு. அப்போ எல்லாரும் உமர் இல்லான்னு போன்றவர்கள்லாம் இவரை கொல்லணும் அப்படின்னு கடுமையாக துடிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை அவர் பத்ரில் கலந்துக்கிட்டவர் இல்லையா, உழவு செஞ்சுருக்கார், பெரிய தேச துரோகத்தை செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு ரசூல் என்ன செய்கிறாங்க, அவர் பத்ரவாசி இல்லையா, பத்ரவாசிகளை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு தான் இந்த வாசகத்தை சொல்கிறாங்க. ஏமலு மாஷேத்தும் கது கஃபர்துலக்கும், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று பத்ரவாசிகள் விஷயமாக அல்லாஹ் சொல்லிட்டான். அவர் முந்தி செஞ்சது மன்னிக்கப்படும், பிந்தி செஞ்சாரில் அதுவும் மன்னிக்கப்படும். இது பிந்தி செய்கிறது, பத்ர போருக்கு பின்னாடி இப்போ தான் செய்கிறார் இந்த வேலையை. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, அவர் என்ன செய்கிறார்னா, நான் வந்து துரோகம் செய்கிறதுக்காக செய்யலை, அதாவது எனக்கு சொந்த பந்தங்கள், என்னுடைய சொத்து பத்துக்கள்லாம் மக்காவில் இருக்கிறது, அதுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணுமாக இருந்தால் அங்கே ஒரு சில ஆட்களுக்கு நான் சில தகவலை கொடுத்தா அவங்க என்னுடைய சொத்து பத்து குடும்பத்தாருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் மற்ற சகாபாக்களுக்கெல்லாம் பெரிய சொந்த பந்தங்கள் நிறைய இருக்குது மக்காவில், அவங்களுடைய அந்த சொந்தக்காரர்கள் வழியாக அவங்க சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவங்க குடும்பத்தினருக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கிறாங்க, எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை, அதனால் நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி சொல்கிறேன், எங்கள் நட்பாக வைத்து கொண்டேன் என்று சொன்னால் என் பிள்ளைக்குட்டிகளை காப்பாற்றலாம், சொந்த பந்தங்களை காப்பாற்றலாம் என்பதற்கு தான் இதை செஞ்சேன், துரோகம் செய்கிற எண்ணம் இல்லைன்னு அவர் சொல்லும் பொழுது இதை கேட்கும்போது நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ரசூலை ஏற்றுக்கிட்டாங்க, இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லாத ஒன்று அவர் சொல்கிறாரு. ரசூலை என்ன செய்கிறாங்க, இவர் உண்மைதான் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க, அவருடைய இது மன்னிக்கப்ப, இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு மன்னிக்கப்படுது. அந்த பத்ர போரில் கலந்தவங்களுடைய வரலாறுகளில் நீங்கள் பல தவறுகளை நீங்கள் இருக்க கண்டாலும் தவறு செய்யலைன்னு சொல்லக்கூடாது, தவறு தான், தவறு மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த தவறு நினைஞ்சிட்டான் அல்ல, மன்னித்த காரணத்தினால் அவங்க வந்து சொர்க்கவாசிகள், அவங்க நல்லடியார்கள் என்று பத்ர போரில் கலந்துக்கிட்ட எல்லாரை பற்றியும் நீ என்ன செய்யலாம், நீ பத்ர மொத்தமாக 300 பேர் தான்,
அதிகமான பேரில் 100,000 மேற்பட்ட சகாபாக்களில் வந்து அந்த ஒரு 300,000 பேர் நினைஞ்சிருந்தாங்க பதர் போரில் கலந்து கொண்டார்கள்னா அவங்க தான் சொர்க்கவாசிகள் என்று நம்ம சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. பொதுவாக பதர்வாசிகள் சொர்க்கவாசிகள்னு சொல்லலாம், பேர் குறிப்பிட்டும் சொல்லலாம். யார் கலந்து கொண்ட அபுபக்கர் கலந்துக்கிட்டார், அவர் அதனால் சொர்க்கவாசி. உமர் அந்த பதரில் இருந்தார், அவர் சொர்க்கவாசின்னு யார் பதர் போரில் கலந்து கொண்டாங்கன்னு தெரியுதோ அந்த சகாபாக்களை பெயரை குறிப்பிட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், சொர்க்கவாசி என்று சொல்லலாம். இதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி வந்து பருவ அடைகிற வயசுக்கு முன்னாடி இறந்தவர்கள் காஃபியருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் இறந்து போகிறாங்க இல்லையா, இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய கணக்கு என்னன்னு கேட்டால் பிறவியில் இஸ்லாம் வராது, ஏற்றுக்கொள்ளணும். விவரம் தெரிஞ்சு பருவ வயசு அடைஞ்சு நான் வந்து அல்லாவை ஏற்றுக்கிறேன்னு நம்புகிறான்ல, அப்போ தான் ஒருத்தன் உண்மையான முஸ்லீம் ஆகிறான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில். ஆனால் பிறக்கிற வகையில் எல்லோரும் முஸ்லீம் தான், குல்லு மௌலூதின் இயலுது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன, அவங்களுடைய பெற்றோர்கள் தான் இப்படி தப்பானதை சொல்லி கொடுத்து மாற்றி விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் குழந்தைகள் என்று சொன்னால் அவங்க வந்து இஸ்லாத்திலாம் பிறக்கிறாங்க, அது காஃபிருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி. அப்போ சின்ன பிள்ளைகளை பற்றி கருத்து கேட்டால் இது சொர்க்கவாசின்னு நீங்கள் சொல்லலாம். எந்த குழந்தையை பற்றி கேட்டாலும் என்ன செய்யலாம், சின்ன வயசு கருத்து என்னென்னு கேட்டால் பருவம் அடைகிறது. பருவம் அடைகிறதுன்னு சொன்னால் ஆண்கள் வந்து வயதை கொண்டு பருவம் அடைவாங்க, 15 வயசை கொண்டு பருவம் அடைவாங்கன்னு மார்க்கம் சொல்கிறது. பெண்கள் வந்து உடல் ரீதியாக என்ன செய்வாங்க, பருவம் அடைவாங்க. அந்த பருவ வயசை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் தான் அல்லாஹ் என்ன செய்வான், நீ அல்லாவை ஏற்றுக்கிட்டியா, ரசூலை ஏற்றுக்கிட்டியா, சொர்க்கத்தை நம்புனியா, வணங்குனியா, எல்லா கேள்வியும் கேட்பான். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 10 வயசில் ஒரு சிறுவன் இறந்து விட்டான்னு சொன்னால் அவனுக்கு எந்த ஒரு க்வெஸ்சனும் கிடையாது. அவன் என்ன செஞ்சிருந்தாலும், கொலையே செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு கண்டுபிடிஞ்சு ஒரு ஆள் கொண்டு விட்டான், அவன் வந்து அதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. 15 வயசு கீழே உள்ள எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். அப்போ இந்த குழந்தைகளுக்கு பூராவுமே சொர்க்கவாசிகள் தான், அது காஃபியர் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி என்பது தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. இதுக்குள்ள ஆதாரம் என்னம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேராஜுக்கு போகிற நேரத்தில் பலரையும் பார்க்குறாங்க, விண்ணுலகத்தில் பலரையும் எடுத்து காட்டுறான்ல, அதில் வந்து இப்ராஹிம் நபி அவர்களை என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து எடுத்து காட்டுறான், இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க. அந்த இப்ராஹிம் நபியுடைய வலது பக்கத்தில் வந்து சில குழந்தைகள் இருக்க தோட்டத்தில் ஒரு சொர்க்க சோலையில் இருக்கிறாங்க, இடது பக்கத்தில் வந்து ஒரு நெருப்பில் இருக்கிற மாதிரி ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இது என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது என்ன, இதுவங்கெல்லாம் யார், இவர் யார், இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்லப்படுது, இந்த வலது பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், வலது பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டால் வந்து சின்ன வயசுலேயே பருவம் அடையாமல் இறந்து போயிட்டாங்கள்ல அவங்க சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் நல்லா காட்டுறான். அதில் எப்படி காட்டுறான்னு கேட்டால், வலது பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து பருவம் வயசு அடைகிறதுக்கு முன்னாடி வந்து இறந்தவர்கள், இடது பக்கம் இருக்கிறவர்கள்லாம் வந்து பருவம் அடைஞ்சு நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டப்படுது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், அப்போ இணை வைக்கிறாங்களே அவங்க பிள்ளைகள் அதில் இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. இது பொதுவாக குழந்தைகள்னு சொன்னால் முஸ்லீம் குழந்தைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி தான் விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம், ஆனால் போக முடியாது. அந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள் கேட்குறாங்க, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்குனுடைய குழந்தைகளாக இருந்தாலுமா அவங்களும் இந்த மாதிரி சொர்க்கவாசிகளாக தான் இருப்பாங்களான்னு கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், ஆமாம், முஷ்ரிக்கருடைய குழந்தையாக இருந்தாலும் சரிதான். இந்த விஷயம் வந்து புகாரியில் 7047 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, சின்னவர்கள் பற்றி சொர்க்கவாசின்னு சொல்லுங்கள், பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மகான் பட்டம் கொடுக்காம நீ அவளுடைய நல்லடியார்னு சொல்லாமல் என்ன செய்யலாம், சின்ன பிள்ளையில் இருந்துருச்சா அது சொர்க்கவாசி தான், அவங்க குடும்பத்தில் ஏதாவது சின்ன பிள்ளையில் இழந்திருந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும், அந்த குழந்தைகளோடு நமக்காக பரிந்துரை கூட செய்யும் அப்படின்னு என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்போ குழந்தைகள் எல்லாம் இவங்களுக்கு தான் நம்ம நல்லடியார் பட்டம் கொடுக்கலாம், நல்லடியார்னா சொர்க்கத்துக்கு போவாங்கன்ற பட்டம் கொடுப்பதை யார் கொடுக்கலாம், குகைவாசிகளுக்கு கொடுக்கலாம், பதிர்வாசிகளுக்கு கொடுக்கலாம், சின்ன பிள்ளை பருவம் அடையாத ஆண் பெண் சிறுவர்கள் சிறுமிகளுக்கு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பைஅத்து ரிதுவான் என்று ஒரு உடன்படிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடக்கிறது. அது என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், அவங்க உம்ரா செய்கிறதுக்காக போகிறாங்க, போகும்போது எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னா தடுக்கிறாங்க, உள்ளே வரக்கூடாது, நீங்கள் மக்காவில் உள்ளவங்க சொந்த ஊர் தான், இவங்களுக்கு அணை விரட்டி விட்டாங்க இல்லை, அங்கே வரக்கூடாது, நாங்கள் உம்ரா செய்ய தான் வந்திருக்கோம், எதுக்கு வந்தாலும் வரக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து ரசூலுல்லாஹ் நினச்சிருந்தா வந்து படைபலத்தின் மூலமாக உள்ளே போகலாம், அவங்களை விட வலுவாக இருந்தாங்க, இவங்க போன ஆளுக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப வலுவாகவும் அதிகமாகவும் இருந்துச்சு. அப்போ நீ என்னடா சொல்கிறதுன்னு சொல்லி உள்ளே போயிருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்கன்னா என்னை ரத்தம் சிந்து தவிர்ப்பதற்காக நான் எவ்வளோ இறங்கி போகணுமோ அவ்வளோ இறங்கி போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க.
பேச்சுவார்த்தை நடத்தி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு கௌரவத்துக்காக வேண்டி, நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் வாங்க, இந்த அடுத்த வருஷம் நாங்கள் தடுக்க மாட்டோம், வந்ததுக்கு அவங்க சொன்னதை நிலைநாட்டுற மாதிரி காட்டிக்கணும்ல, அவங்க மக்கள்கிட்ட இவங்க எடு பண்ணணும்ல, இல்லாட்டி அவங்க மக்கள்லாம் கேட்பாங்க இல்லை, அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணப்படுது. ஒப்பந்தத்தில் நிறைய கண்டிஷன் விதிகள்லாம் போடப்படுது, இவங்க என்ன செய்யணும் அவங்க என்ன செய்யணும்னு போட்டு என்ன செய்யணும், ஒரு ஆண்டுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வந்து கழித்து நீங்கள் வாங்க, நாங்கள் எந்த தடையும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குது. இந்த நிலையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உள்ளே அனுப்பியிருந்தாங்க மக்காவுக்கு, அவர் வரலை, லேட் ஆகிடுச்சு. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு வதந்தி கிளம்புகிறது, அவரை கொண்டு விட்டாங்க போல இருக்குது, போன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வராத காரணத்தினால அவரை கொலை பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு வதந்தி வந்து ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டு போனால் வரக்கானவன். அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி அவங்க செஞ்சிருப்பார்களே ஆனால் அதை நான் கணக்கு தீக்காமல் விடமாட்டேன், அதற்காக நான் கணக்கு தீப்பதற்காக இறங்கினால் யாரெல்லாம் என்னோட இருப்பீர்களோ என்கிட்ட உறுதிமொழி தாங்கன்னு கேட்பாங்க, என்னிடத்தில் பையத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, பையத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கையில் என்ன செய்வாங்க, கையில் கையை வச்சு கடைசி வரைக்கும் நிற்போம், பின்வாங்க மாட்டோம், புறமுதுகிட்டு ஓட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, எல்லோரும் உறுதிமொழி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு மரத்து அடியில் நிகழ்ந்த ஒரு ஒப்பந்தம் அது. அதனால் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீனா, இது வந்து 48வது சூராவில் 18வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன், இந்த மூமின்களை எல்லாம் பொருந்தி கொண்டான். எந்த மூமின்கள்னா, அல்லதீன யுபாயு உனக்க தகுத்த ஷஜரா, அந்த மரத்தடியில் உம்மிடத்தில் உடன்படிக்கை செய்தார்களே, இந்த மரத்து அடியில் இருந்து நபியை உம்மிடத்தில் உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்தார்களே, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்போ ஒரு சாராரை குறிப்பிட்டு அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ன அர்த்தம், அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அல்லாவே சொன்ன என்ன அர்த்தம், பொருந்தி கொண்டாலும் சொர்க்கம் தானே, அல்லாஹ் பொருந்தி கொண்டால் நல்லடியார் தானே. அப்போ யாரெல்லாம் அந்த பையத்து ரிலுவான், ரிலுவான்னா பொருத்தம்னு அர்த்தம், அதனால பையத்து ரிலுவான் என்றதுக்கு பேர், பொருந்தி கொண்ட காரணத்தினால பொருந்தி கொண்ட ஒப்பந்தம்னு அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க பையத்து ரிலுவான்னு சொல்லி, யாரெல்லாம் அந்த பையத்து ரிலுவான் என்ற ஒப்பந்தத்தில் பங்கெடுத்து கொண்டார்களோ அவங்க அனைவரும் சொர்க்கவாசிகள் தான். அவங்க என்ன செஞ்சுருந்தாலும் சரி, அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அதனால் அந்த செயல் சரின்னு செய்யக்கூடாது. அந்த சஹாபி செஞ்சதுனால நான் அவரை பின்பற்றினாலும் நீங்கள் செய்ய முடியாது, அவர் செஞ்ச தப்பு தப்பாக இருக்குமானால் தப்பு தான், குர்ஆன் ஹதீஸ்படி தப்பான விஷயத்தை செஞ்சார்கள்னா தப்பு தப்புன்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன சேர்த்து சொல்லணும், தப்பாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த எந்த அந்த நெருக்கடியான நேரத்தில் உசுரை கொடுப்பேன்னு நின்றாங்கல்ல, ஒருவேளை ரசூலுல்லா அந்த டிக்ளேர் பண்ணியிருந்தால் நின்று காட்டியிருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யுத்த பிரகடனம் செஞ்சிருப்பார்களே ஆனால் அவங்க அதே மாதிரி உயிரை கொடுக்குற தயாராக இருந்திருப்பாங்க. ஒன்றுமே செய்யலை, தியாகமெலாம் செய்யலை, ஆனால் செய்வதாக உறுதிமொழி தான் கொடுத்தாங்க. அந்த உறுதிமொழிக்கு எல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் பொருந்தி கொண்டேன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு அவசாரார் எத்தனை பேர் இருந்தாங்கங்கிறதுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் யார், நீங்கள் பொதுவாக நீங்கள் என்ன செய்யலாம், மரத்தடியில் பையத்து செய்தவர்களை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவங்க சொர்க்கவாசிகள்னு ஜென்ரலாக நீங்கள் சொல்லிக்கிறலாம். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அவருக்கு ஆதாரம் இருக்கணும், அதில் ஹதீஸ்களில் தேடும்போது கிடைக்கும், இவர் வந்து பையத்து ரிவானில் கலந்துக்கிட்டவர், இவர் கலந்துக்கிட்டவர் என்று பல சஹாபாக்களும் கிடைக்கிறது. பல பேர் கிடைக்காமல் இருக்கலாம், கிடைக்காட்டி விட்டுருங்க, யார் வந்து பையத் ரிலுவானில் பங்கெடுத்தார்கள் என்று துல்லியமாக உங்களுக்கு தெரிகிறதோ அவர் என்ன செய்வார், அவர் வந்து சொர்க்கவாசி தான் அப்படின்னு என்ன செய்யலாம், நம்ம முடிவு செய்யலாம், நல்லடியார்னு முடிவு செய்ய வேண்டும், செய்யலாம் என்ன அல்லதான் சொல்லிவிட்டானே, அவன் பொருந்திக்கிட்டேங்கிறான் நீங்கள் பொருந்தலன்னு சொல்லுவீங்களா, அல்லாஹ் என்ன செய்கிறான், நான் பொருந்தி கொண்டேன்னு சொல்லிட்டான், அவன் பொருந்தி கொண்ட ஆட்களை வந்து நாங்கள் பொருந்தி கொள்ள முடியாது நமக்கு சொல்ல முடியுமா, அவன் தானே சொர்க்கதா அதிபதியாக இருக்கிறான், மாலிக் உம்மிதீன் அவன் தான் அதிபதி, நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதியாக இருக்கும்போது நம்ம அதை கட்டுப்பட்டு தான் போயாகணுங்கிறது அது ஒரு விஷயம். இவங்களும் என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகள் ஆயிடுவாங்க. அதே மாதிரி வந்து அகல பைத்து, அகல பைத்துன்னு சொன்னால் யாருன்னா ரசூல்லாவுடைய குடும்பத்தினர் அகல பைத்துமாங்க, குறிப்பாக அவங்களுடைய மனைவியர், ரசூல்லாவுடைய மனைவியர் என்னது, மனைவியரை குறித்து தான் அந்த வசனத்தில் கூட சொல்லப்படுது. அகல பைத்துங்கிறது வந்து 33வது சூராவில் 33வது வசனம், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கூப்பிடுவோம், யா நிசா நபி, நபியின் மனைவிமார்களே, அந்த வசனமே அப்படி தான் ஆரம்பிக்கும், யான் நிசா நபி, நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்னக்காகதி மினன் நிசாய், நீங்கள் மற்ற பெண்களைப் போல இல்லை, அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்குன்னு சில கூடுதல் கட்டுப்பாடுகள், அதனால தான் உங்களுக்குலாம் முகம் மறைக்கிற சட்டம் உங்களுக்கு இருக்குது, நபியா நபியுடைய மனைவிமாருக்கு இருந்த சட்டத்தை உங்கள் அனைவருக்கும் ஆக்கி விட்டாங்க, முகத்தை மறைச்சிக்கிட்டு போகிறாங்கல்ல பெண்கள், முகத்தை மறைத்து திரையிடுதல் என்பது யாருக்கு கிடையாது, மற்ற பெண்களுக்கு கிடையாது, நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள ஒரு ஹிஜாப் என்றாலே யாருக்குள்ள தான், அந்த ஹிஜாபையும் தப்பாக நீங்கள் ஹிஜாபுண்டா என்னென்று கேட்டால் ஒரு திரை போட்டுக்கொள்வது. அல்லாஹ் என்ன செய்கிறான், நபியுடைய மனைவியற்ற நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹுன்ன மின்வரை மின்வராய் ஹிஜாபின்,
ஒரு திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள்னு எல்லாம் கட்டளையிடறான். அதான் ஹிஜாப். ஹிஜாப்னா தலையில் போடுறது கிடையாது. ஹிஜாப்னா ஒரு திரையை போட்டுக்கொண்டு திரைக்கு இந்த பக்கம் அவங்க இருப்பாங்க, திரைக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு கட்டளை. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திரையை போட்டுக்குறாங்க, வெளியே போனால் முகத்தில் துணியை போட்டுக்குறாங்க. ஹிஜாப்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திரையை போட்டுக்கிறாங்கள, அதுக்கு பேர் தான் ஹிஜாப். அப்போ இந்த ஹிஜாப் சட்டம் யாருக்குன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்குன்னு குர்ஆனில் தெளிவாக இருக்குது. நீங்கள் நபியுடைய மனைவியரிடத்தில் நீங்கள் கேட்பதாக இருந்தால் அவங்களை செலவுகுண்ட மின்வராய் ஹிஜாபின், திரைக்கு அப்பால் இருந்தே கேளுங்கள். இந்த ஹிஜாப் என்பது யாருக்குரியது? ஹிஜாப்னா முகம் மறைத்தல், எல்லாத்தையும் மறைத்தல். அந்த மாதிரியான ஒரு சட்டம் அவங்களுக்கு மட்டும் சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது. அதேமாதிரி நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதை முடிக்கும்போது, அந்த வசனத்தை முடிக்கும்போது இன்னமாய் உரைதுல்லாஹ் உள்ள யுதுகி வான்கும் ஒரு ரிஜிஸ் அகலல் பைத்து, நபியின் குடும்பத்தை அகல பைத்துனா நபியின் குடும்பத்தார்களே உங்களை உங்களை விட்டு அசுத்தங்களை நீக்குவதற்கு தான் நல்லா விரும்புகிறான். எதுக்கு உங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுன்னு கேட்டால், அவங்க வெளியெல்லாம் சுத்தக்கூடாது. மற்ற பெண்கள் சுத்துகிற மாதிரி ஓ கர்ணஃபி புயூத்தி குன்ன, உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருக்க வேண்டும். உலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாகிலியத்தில் உள்ள ஒரு பெண்கள் வந்து தேவைக்கு வெளியெல்லாம் போகலாம்ல, அவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு அத்தியாவசியத்துக்கு போகலாம், சும்மா போய் சுற்றி பார்க்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நபியுடைய மனைவிமார்கள் போகக்கூடாது அப்படின்லாம் அந்த வசனத்தில் கட்டுப்பாடுகள் 33வது சூராவில் 32-33 வசனங்களை படித்தால் உங்களுக்கு தெரியும். அதில் எல்லாம் கட்டளை ஏன்னா அவங்க கர்ணஃபி புயூத்தி குன்ன, உங்கள் வீடுகளிலே இருங்கள். உலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாகிலியத்தில் உலா, அறியாமை கால மக்கள் அலைந்து தெரிந்தது போல் நீங்கள் தெரியாதீங்க, குலைந்து பேசாதீங்க. இந்த கட்டளை பூராமல் யாருக்கு, நபியுடைய மனைவியருக்கு போடப்படுது. போட்டு கடைசி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அகல பைத்துகளே நபியின் குடும்பத்தார்களே, அப்போ உங்களுக்கு வந்து அல்லாஹ் சுத்தப்படுத்த நாடுகிறான், அல்லாஹ் வந்து உங்களை பரிசுத்தமாக்க நாடுகிறான்னு சொல்கிறான். அப்போ அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்னு குர்ஆனில் சொல்லப்பட்ட காரணத்தினால நபியுடைய மனைவிமார்கள் எல்லாருமே, அவங்களாம் யார், ஒரு சாரார் வந்து நபியுடைய மனைவிமார்களே நரகவாசன் சொல்லுவோம், இந்த ஷியாங்கிற கும்பல் அப்படி சொல்லக்கூடிய கூட்டமெல்லாம் இருக்கிறது. அவங்க நான் அகல பைத்துனால ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, முதல்ல பிள்ளை குட்டிகள்லாம் கூட ரெண்டாவது வரமாட்டாங்க. அகல பைத்துங்கிறது அவங்களுடைய மனைவிமார்களை தான் குறிக்கும், அகராதிப்படியும் எல்லாத்துலேயுமே. அப்போ அந்த மாதிரி வந்த நபியுடைய மனைவிமார்களை பற்றி நீங்கள் என்ன செய்யலாம், சொர்க்கவாசிகள்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ஒரு குழுவாக சொல்லக்கூடியது. இது இல்லாமல் இண்டிவிஜுவலாக தனித்தனி நபர்களை பற்றியும் நல்லடியார் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.